தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். குணமளிக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டிருந்த செய்தி மத்தேயு செய்தி 12:22. பேய் பிடித்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் பார்வையற்றவரும் பேச்சற்றவருமாக இருந்தார். இயேசு அவரை குணமாக்கினார். பேச்சற்றவர் அவர் பேசவும் பார்வையற்றவர் பார்க்கவும் முடிந்தது. திரண்டிருந்த மக்கள் யாவரும் மலைத்து போய் தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக்கொண்டனர். ஆனால் இதை கேட்ட பரிசேயர், பேய்களின் தலைவனாகிய பேல் செயல்களை கொண்டே இவன் பேய் ஓட்டுகிறான் என்றார். ஆனால் எப்பொழுதும் பரிசேயர்கள் தப்பு கண்ணோட தினத்தை பார்ப்பான். மக்கள் வந்து ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஒரு பேச முடியாதவன், பார்க்க முடியாதவன், இது ரெண்டையுமே சாத்தான் தான் செய்திருக்கு. அதனால சாத்தானை போட்ட அந்த பேச முடியாதவன் பார்க்க முடியாதவன் பார்க்கிறான் பேசுறான். ஆச்சரியமான ஒரு குணமளிக்கும் ஆற்றல். இவனுங்க எதிரிகள் சொல்றாங்க, இவன் சாத்தானை கொண்டு ஓட்டுகிறான். பேய்களின் தலைவனாகிய பேல் சேபுளை கொண்டு ஓட்டுகிறான். சொல்லணும்னு சொன்னா பேய்களின் தலைவனாகிய லூசிஃபரை வச்சு ஓட்டுகிறான்னு சொல்லுவோம். ஆனா இயேசு அதுக்கு பதில் சொல்றார், அட பயிர்களா சிந்திச்சு பாருங்க, சாத்தான் சாத்தானை ஓட்டினால் அவன் தனக்கு எதிராக தானே பிளவுபட மாட்டானா? அவன் எப்படி அரசை ஸ்தாபிப்பான், எப்படி வளர்த்தெடுப்பான்? பேயை கொண்டு பேயை ஓட்டினான். அதனால கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்றார். அவனை சிந்திக்கிறதுக்கு வழி கிடையாது. இயேசு குற்றம் சுமத்தான், பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லணும். ஆனா இயேசு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு, அவங்க திருப்தி அடையல. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று சொன்னார். அப்போ பரிசேயர் போயிருக்க இயேசுவோட ஆட்களை சேர விடாம சிதறடிக்கிறானுங்க. எனவே இயேசு 31 சொல்லுவார், எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவிக்கு எதிராக பழித்துரைப்பவர் மன்னிக்கப்படாது. மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும். மானின மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பெற மாட்டார் என்று சொல்கிறார். எனக்கு ரொம்ப காலமா அப்படி இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பரிசுத்தாவிக்கு துரோகமான பாவம் எதுன்னு எனக்கு தெரியாது. நான் தேடிக்கிட்டே தெரிஞ்சேன். அப்புறம்தான் அந்த போயம் ஆஃப் மேன் காட், கடவுள் மனிதன் காவியத்தில் இதுக்கு பதில் கிடைச்சது. அதாவது கடவுளை, கடவுளின் மகனை மெசியா என்றும் இறைவாக்கினர் என்றும் மீட்பர் என்றும் ஏற்றுக்கொள்ளாத பாவம்தான் பரிசுத்தாவிக்கு துரோகமான பாவம் என்று அது சொல்லப்பட்டிருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப இவ்வுலகிலும் மறுவுலகிலும் மன்னிக்கப்படாத குற்றம் பரிசுத்தாவிக்கு துரோகமானதுன்னா, மன்னிக்க கூடியவரையாகிய இயேசு கிறிஸ்துவை, பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு மீட்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நீனு நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா யார் நம்ம பாவங்களை மன்னிப்பா? மன்னிக்கிறவரை ஏற்றுக்கொள்ளணும்ல, நம்பணும்ல. என் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டுன்னு நான் விசுவசித்தா தானே என் பாவம் போக்கப்படும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பாவங்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்றது. அப்போ நான் விவிலியத்திலிருந்து ஏதாவது ஒரு பிடிப்பு வேணுமே, நமக்கு விவிலியத்திலிருந்து நிரூபித்து காட்டுறதுக்கு வழி வேணுமே என்று தேடிய பொழுதுதான் மார்க் நற்செய்தி
20-30 இவனை தீயாவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசுவார் கூறினார். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்படாது, தூயாவிக்கு விரோதமான பாவங்கள் மன்னிக்கப்படாது என்கிற காரணம் என்னன்னா, இந்த மீட்பர இவனை தீயாவி பிடித்திருக்கிறது என்று கடவுளின் மகனை பரமபிதா குடியிருக்கிறவரை ஆவியானவர் குடியிருக்கிறவர் பார்த்து தீயாவி பிடித்திருக்கிறது என்று சொன்ன விசுவாச குறைவுதான் இந்த மாதிரி பாவங்கள் மன்னிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது இன்றைக்கு நாம் அன்னவரும் இயேசு ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறோம், இயேசு மீட்பர் என்று விசுவாசிக்கிறோம், இயேசு எங்கள் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தாவிக்கு துரோகமான குற்றங்கள் செய்வதில்லை, நாம் பழி புரிப்பதில்லை. ஆகவே நாம் திருப்தி கொள்வோம் பிள்ளைகளை, ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, நீரே மீட்பர், நீரே பரமவித அனுப்பிய இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே தூயாவின் ஆற்றலால் உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே தூயாவிக்கு துரோகமாக நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க இந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு ஒரு உரிமையோடு அப்பா அம்மிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவற்றிலும் இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அமேன், அமேன், அமேன்.